புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனையை சந்தித்த காலகட்டம் எதுன்னா நாடோடி மன்னன் அந்த திரைப்படத்தை அவர் எடுக்கும்போது தான். நாடோடி மன்னன் திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் அவரே தயாரித்து அவரே இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் எடுப்பதற்கான அந்த பட்ஜெட் வந்து மிகவும் அதிகம். அப்போ தான் சம்பாதிச்சு வச்சிருந்த அத்தனை பணத்தையுமே அதில் முதலீடாக போட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீடையும் அடமான வச்சிருக்கார் அந்த படத்துக்காக. அது மட்டும் பத்தாமல் பல இடங்களில் அவர் ஃபைனான்ஸும் வாங்கியிருக்காரு, கடனும் வாங்கியிருக்காரு அந்த படத்தின் பேரில். அப்போது திட்டமிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படம் முடியலை, பட்ஜெட்டு அதிகமாக ஆகிட்டே இருக்கு, கடனும் வாங்கிட்டாரு, சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் போட்டுட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அதில் அறிக்கையெல்லாம் விட்டுருப்பார், இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னன், இந்த படம் தோல்வி அடைந்தால் நான் நாடோடி என்று சொல்லித்தான் அந்த படத்தை வெளியில் விட்டார். அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு பல பிரச்சனைகள், படம் முடிக்க லேட்டாகுது, கடன் கொடுத்தவர்கள் கடன் தொடல, கோர்ட்டு பல சிக்கலை சந்திக்கிறார். இதுக்கு இடையில அந்த படத்தோட முதல் தலைப்பு என்ன வச்சாங்கன்னா உத்தம புத்திரங்கிற தலைப்பு அந்த படத்துக்கு. ஸோ உத்தம புத்திரங்கிற பேரில் தான் நாடோடி மன்னன் ஆரம்பிக்கிறார். ஆனால் அதே உத்தம புத்திரன் பேரில் சிவாஜி கணேசன் ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறனால இந்த தலைப்பை வைக்காதீங்க அப்படின்னு சிவாஜி சொல்ல, சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்ல, எம்ஜிஆரும் அதை ஏற்றுக்கொண்டு உத்தம புத்திரன் அப்படிங்கிற அந்த தலைப்பை நாடோடி மன்னன் அப்படின்னு மாற்றுறார். மாற்றி நாடோடி மன்னன் திரைப்படம் படப்பிடிப்புகள் போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை என்னென்னா, நடிகர் பானுமதி அவர்கள், நான் இந்த படத்தை தயாரிக்கலாம்னு இருக்கேன் இந்த கதையை, அதனால் நீங்கள் அந்த கதையை எடுக்காதீங்க அப்படின்னு மறுபடியும் அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இந்த கிருஷ்ணர் ஆஃப் ஜெண்டா அப்படிங்கிற ஆங்கில படத்தோட தழுவில் பானுமதி அம்மா ஒரு படத்தை தயாரிக்குங்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க. அதே படத்தோட தழுவில் எம்ஜிஆரும் படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு தான் நாடோடி மன்னனை தயாரிக்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அவங்க இல்லை நான் தயாரிக்கணும் விட்டு கொடுங்கன்னு கேட்கும்போது எம்ஜிஆர் மறுத்துட்டார், இல்லை நான் தான் தயாரிப்பேன், நான் ரொம்ப நாளாக இதை என்னோடய கனவு, நீங்கள் வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் கராராக நின்றுருக்கார். அப்போ பல பஞ்சாயத்துகள் பல பிரச்சனைக்கு அப்புறம்தான் பானுமதி அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இன்னொன்று அந்த கதையோட அப்படியே சாராம்சம் இதில் கிடையாது, இதில் படம் முழுக்க அவங்க வந்து மன்னனாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்று விளக்கி சொல்லி அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தார். கடைசியில் பானுமதி அம்மாவே கதாநாயகியும் அந்த படத்தில் போட்டார். பானுமதி அம்மா நடித்தாங்க அந்த படம். ஒரு 80% படப்பிடிப்பு முடிந்த சமயத்தில் பானுமதி அம்மா வந்து படத்திலிருந்து விலகினாங்க, மறுபடியும் பிறச்சாங்க. படத்துலேருந்து அவங்க விலகின உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன இந்த அம்மா திடீர்னு இப்படி விளையிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சரோஜா தேவி அம்மாவை படத்தில் நடிக்க வச்சு அந்த படத்தை முடித்தாங்க. படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. எம்ஜிஆர் அவருடைய சினிமா வாழ்க்கையிலேயே இவருடைய இன்கம் அதாவது வருமானத்தை ஈட்டி தந்த படமாக, புகழையும் பெயரையும் ஈட்டி தந்த ஒரு படமாக, ரசிகர்களை அதிகப்படுத்திய படமாக நாடோடி மன்னன் திரைப்படம் அமைந்தது. இயக்கம், நடிப்பு, தயாரிப்பாளர் என மூன்று துறையிலுமே அது சாதித்து விட்டுவார். அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் சாதித்திருப்பார். படமும் பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்துக்கு முற்றுக்கட்டையாக இப்படி பல பிரச்சனைகள் வந்தது. அதன் பிறகுதான் அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து வீட்டை அடமான வச்ச வீட்டை திருப்பினார். கோர்ட்டில் ஃபைனான்சியல் போட்ட கேஸ்கள் பணத்தை கட்டி தீர்வாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதில் அதிகமான லாபமும் சம்பாதிச்சேன். அந்த படத்துக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தொடர்ந்து மற்ற திரைப்படங்களுமே ரொம்ப ஈடுபாடாக அதிக பட்ஜெட் உள்ள திரைப்படங்களிலும் நடித்து புகழ்ந்துட்டார். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.